Hello everyone, it's Larry's Needham. It is okay to cry. ஆமாங்க, நீங்கள் கேட்டது சரிதான். Sometimes it's okay to cry. நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்கலாம், பட் எமோஷன்ஸுங்கிறது எல்லோருக்குமே பொதுவானது தான். அதை ஒவ்வொருத்தரும் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம்ன்றது மட்டும்தான் வேறுபடும். ஸோ கம்மிங் பேக் டு வாட் ஐ செட், இட் இஸ் ஓகே டு க்ரை. என்னடா அந்த பொண்ணு இப்படி சொல்கிறாளேன்னு பார்க்குறீங்களா? அழுகேன்றது நம்மளோட இன்டென்ஸ் எமோஷனோட ஒரு வெளிப்பாடு தான். சிலர் ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கும் பொழுது, சிலர் சோகமாக இருக்கும் பொழுது, சிலர் துக்கத்தில் இருக்கும் பொழுது, சிலர் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது, சிலர் கோபத்தில் இருக்கும் பொழுது, இப்படி அழுகேன்றது இட்ஸ் அ நேச்சுரல் வே ஆஃப் ஹவ் ஆர் பாடி ரெஸ்பான்ஸ் டு எமோஷன்ஸ். நம்ம உதிரங்களை செஞ்சு பேச முடியாத தருணங்களில் கண்கள் வழிக்காக பேசும் கண்ணீர் தான் அழுகை. சில நேரங்களில் யோசிப்போம், அழுகைன்றது ஒரு பிரேவான விஷயம் கிடையவே கிடையாதுன்னு. ஆனால் நீங்கள் அனுபவிக்கிற பெயின் கிரீஃபில் இருந்தெல்லாம் அது உங்களை வெளிவக்கும்னா இட்ஸ் அப்சல்யூட்லி வர்த் டூயிங். சில சமயங்களில் அ குட் க்ரை இஸ் ஆல் வி நீட். உள்ளுக்குள்ளே குவிச்சு வச்சுருக்க கிரீஃப், பெயின், ஹர்ட் இது எல்லாத்துலேருந்தும் விடுபட முடியும்னா சில சமயங்களில் அழுகை தேவைதான். இட் இஸ் ஓகே டு க்ரை, ஆனால் நெவர் ஃபார் த சேம் ரீசன். Again and again, never ever. It is okay to cry. ஆனால் அங்கேயே தங்கிவிடக்கூடாது. அது நமக்கான இடமும் கிடையவே கிடையாது. Refocus and move on. It is okay to cry. ஆனால் அந்த சோகம் நம்ம வாழ்க்கையை முழுசாக ஆக்கிரமிக்க விடவே கூடாது. Because we don't deserve that. It is okay to cry. ஏன்னா அந்த மேகதூதன் கூட பாரம் தாங்கலாம், அழுத கொட்டி தீக்க தான் செய்கிறான் மழையை. மீண்டும் சந்திப்போம். இது உங்கள் ஹாரி. லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை.